திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கம் வகிக்கின்ற இளைஞரணி, மாணவரணி, மருத்துவரணி ஆகிய அணிகள் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற இளைஞரணியுடைய எழுச்சி நாயகராகவும் மாண்புமிகு அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அருமை இளவல் உதயநிதி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களே, உள்ளாட்சி மன்றங்களில் அங்கம் வகிக்கின்ற அருமை சகோதரர்களே, இந்த அறப்போராட்டத்தில் கலந்து கொள்வது தன்னுடைய கடமை என்ற உணர்வோடு இந்த மூன்று அணிகளில் இல்லாவிட்டாலும் நானும் அறப்போராட்டத்திலே இருப்பேன் என்ற உணர்வோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய மதிப்புக்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனினுடைய நன்றி கலந்த வணக்கம். இளைஞர்களுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் தலைமை தாங்கி பங்கேற்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரையும் உங்களையும் வாழ்த்துகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு முதல் முறையாக ஏற்பட்டிருக்கிறது. உதய அவர்களை நானும் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சி இது. என்னுடைய எண்ணமெல்லாம் 53 ஆண்டு காலம் தலைவரோடு இருந்து வந்தார். அவரோடு கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அந்த தலைவரை வாழ்த்தியிருக்கிறேன், பாராட்டியிருக்கிறேன். உதயாவினுடைய தந்தையாக இருக்கிற இன்றைய கழக தலைவர் தளபதி அவர்களை அவர் இளைஞரணி செயலாளராக இருக்கிற பொழுதும் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற பொழுதும் பல மேடைகளில் வாழ்த்தி பேசுகிற வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைய தினம் உதயாவினுடைய தாத்தா, உதயாவினுடைய அப்பா, உதயா, இப்பொழுது மூன்று தலைமுறைகளில் நான் இந்த கோபாலபுரத்தோடு ஐக்கியமாகியிருக்கிறவன். அதை நினைத்து நான் பெருமை படுகிறேன். இந்த மாபெரும் இயக்கத்தில் இரண்டு பெரும் தலைவர்களோடும் வருங்காலத்தில் தலைவராக இருக்கக்கூடிய தகுதியோடு அமர்ந்திருக்கிற உதயாவுக்கும் மூன்று பேரையும் வாழ்த்தி பேசுகிற, பாராட்டி பேசுவது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல. அந்த வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் இந்த மேடையில் நான் அவர்களை வாழ்த்தி பேச கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அறப்போராட்டம் என்பது
ஆதிக்கக்காரர்களால் அமல்படுத்தப்பட்ட நீட் தேர்வை எடுத்து நீதிக்காக ஒரு போராட்டம், அதிலே ஒரு அறப்போராட்டம், இது உண்ணாவிரத போராட்டம். நீட் தேர்வு என்று ஒரு கொடிய சட்டத்தை இளம் மாணவர்களுடைய உதுகிலே சுமத்தி அவர்களை நிவரவிட்டாமல் செய்வதன் மூலம் ஆயிரக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், டாக்டராக வருகிற வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். அந்த நிலையை போக்க வேண்டும், இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கழகம் நெடுநாட்களாக வாதாடி கொண்டிருக்கிறது. நல்ல உள்ளம் படைத்த அரசியல்வாதிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு கல்வியாளர்கள் இந்த நீட் தேர்வு தீதான ஒன்று என்று பேசிக்கொண்டு கட்டுரை எழுதுகிறார். ஆனால் இவற்றையெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இதை மத்திய அரசு, மோடியுடைய அரசு இதை திணிப்பதிலேயே வேகமாக இருக்கிறது. தமிழர்கள் போராட்ட உரைகளிலே ஒரு பெரிய முறை தன்னை மாய்த்துக் கொள்வது, உண்ணாவிரதம் இருக்கலாம், ஊர்வலம் போகலாம், அவைகளெல்லாம் தாண்டி தங்களையே மாய்த்துக் கொள்வது என்பது அபூர்வமான மட்டுமல்ல அதிசயமான ஒரு போராட்ட முறை. கழகத்திலே பல பேர் இந்தி திணிப்பை எதிர்த்து உயிர் விட்டிருக்கிறார்கள். பல பல மாணவர்கள் மடிந்திருக்கிறார்கள், தீக்குளித்திருக்கிறார்கள். அந்த வழியில் இன்றைக்கு இந்த நீட் தேர்வையும் எதிர்த்து எத்தனையோ இளம் சித்துக்கள் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படுவதில்லை. இந்தி திணித்த பொழுது அதை எதிர்த்து உயிர் விட்டவர்களுடைய சாபம், அதை திணித்தவர்கள் ஆட்சி ஒழிந்தது. அதே போன்றுதான் இன்றைக்கு நீட் தேர்வை எதிர்த்து பல விடுகிற சாபம் இந்த ஆட்சியையும் ஒழித்துவிடும். இந்த தேர்வை அகில இந்தியாவில் நாம் மட்டும்தான் எதிர்க்கிறோம் என்று சிலர் பேசுகிறார்கள். ஆமாம், இந்தியை எதிர்ப்பதிலே தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறார். அப்படித்தான் இந்த நீட் தேர்வையும் எதிர்ப்பதிலே முன்னணி இருக்கிறார். காரணம், தமிழன் அறிவு மிக்கவன், உணர்ச்சி மிக்கவன், வருங்காலத்தை உணரக்கூடியவன். எனவே இந்த தேர்தல், இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டை பாழைத்துவிடும் என்று, அதை ஒழிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நாங்கள் போராடியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த இளைய சமுதாயத்தின் ஒட்டுமொத்த தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் இந்த நீட் தேர்வை ஒழித்து கட்டுகிற வரையில் இளைய சமுதாயம் ஓயாது என்ற
சபதம் எடுத்து இந்த உண்ணாவிரதத்துக்கு தலைமை தாங்கி இருக்கிறார். எதையும் அவர் தாத்தாவை போல் வேகமாக செய்கிற ஆற்றல் படைத்தவர் உதயநிதி. நான் அதை பலமுறை பார்த்திருக்கிறேன். அவருடைய வேகம் கழகத்துக்கு தேவை, அவருடைய உற்சாகம் இளைஞர்களுக்கு தேவை. எனவே இந்த அறப்போராட்டத்தை ஏதோ ஒரு நாள் இருந்தோம் என்று இல்லாமல், இது ஒரு பல தொடர் போராட்டங்களை உதயநிதி அவர்கள் அறிவிப்பார்கள். அவருடைய காலத்தில் நீட் தேர்வு ஒழிந்தது. அதற்கு காரணமாக இருந்தவர் அமைச்சர் உதயநிதி என்ற ஒரு வரலாறு சரித்திரத்தில் இடம்பெற்றாகும். அதை செய்கிற ஆற்றல், அறிவு, சிந்தனை, செல்வாக்கு எல்லாம் பெற்றிருக்கிற உதயநிதிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன். கலைஞருடைய வேகம் இருக்கிறது. தளபதியினுடைய திட்டமிட்டு பணியாற்றுகிற அந்த அனுபவம் அவரிடத்தில் இருக்கிறது. நான் மூன்று தலைமுறைகளை பார்த்தவன். அந்த வகையில் நான் இந்த மாபெரும் கூட்டத்தில் அவரால் தான் முடியும் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே அவர் போராட்டம் வெற்றி பெற வேண்டும், அவருக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.